ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கசகசா பொடி. கசகசாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கசகசா ஒரு அருமருந்து. இதை வந்து வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி பாலில் கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே குடிச்சிட்டு படுத்தோன்னா நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கசகசாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா புண்கள் நல்லா ஆறும். சரி, வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே கசகசா பொடிக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவு கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து. உளுந்தோட அளவு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கசகசா ஃப்ளேவர் நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் உளுந்தை குறைச்சிட்டு கசகசாவோட அளவை கூட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயம். நீங்கள் வாய்ப்புண் இருக்கிறவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மிளகாவை கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெறுமனை கசகசா, உளுந்து, பெருங்காயம் இதை மட்டும் வறுத்துட்டு உப்பு சேர்த்து பொடிச்சிக்கோங்க. இப்போ இங்கே வாணலி வச்சுருக்கேன். இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடானா போகிறோம். இதுக்கு ரொம்ப சூடு தாங்காது, அதனால் ரொம்ப மீடியமாக அடுப்பை வச்சுட்டு லேசாக சூடு இருந்தால் போகிறோம், வாசனை வரும். அந்த நேரத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது நல்ல மணம் வருது, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வாணலியில் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச 3 மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் உளுந்து கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அப்போதான் பொடி நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா செவந்தாச்சு, நல்ல வாசனை வருது. ஆஃப் பண்ணிடுறேன். முதல்ல உளுந்து, பெருங்காயம், மிளகாய் வத்தல், உப்பு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கசகசாவை சேர்த்து கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிம்பிளாக நம்ம கசகசா பொடி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.